அந்த அக்பரோட பெட்ரூம் இந்த இடத்துல தான் இருந்திருக்கு. பெட்டு இதில் தான் படுத்து தூங்கி இருக்காரு. அக்பரோடைய நீதிமன்றமா இருந்திருக்கு. அந்த யானை வந்து அவங்களை மிதிச்சே கொன்றுமா. அங்கே தான் வந்து கிங் அக்பர் உட்காந்துருப்பாரு. போகம் எல்லாரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல வந்து இசை நிகழ்ச்சி வந்து நடத்தியிருக்காங்களாம். அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க சாப்பிட்றது வந்து இந்த இடத்துல தானா. ஜோதாவுடைய அரண்மனையை தான் பார்க்கணும். இதான் வந்து ஜோதாவுடைய பூஜை ரூமாக இருந்திருக்கு. கோவிலில் வந்து மணி தொங்குற மாதிரி அந்த டிசைனில் வந்துட்டு கல்லுலேயே செதுக்கியிருக்காங்க. இங்கே யானை குதிரை ஒட்டகங்களை வந்து கட்டுற இடத்து சலீமோடைய தர்காங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் உலகம் சுற்றுலாமாங்க. நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது பத்தேப்பூர் சிக்கிரி. ஆக்ராவிலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இங்கே வந்து அக்பர் வந்து மிகப்பெரிய அரண்மனை கட்டியிருக்காரு. அந்த அரண்மனையை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்ராவில் இருக்கிற ஈத்கா பஸ் ஸ்டாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஈத்கா பஸ் ஸ்டாப்லேருந்து 1/2 hour ட்ராவல் பண்ணி பத்தேப்பூர் சிக்கிரி போகணுமா. ஃபைனலாக வந்துட்டு ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணிவிட்டு பத்தியப்பூர் சிட்டியில் வந்து இறங்கிட்டோம். இங்கேருந்து மேலே ஏறி போனோன்னா ஜோதா அக்பர் அவங்களுடைய அரண்மனை வந்து மேலே இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேலே ஏறி வந்ததும் நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் ஒரு வழி இருக்கும். இந்த வழியாக தான் நம்ம போனால் தான் கரெக்டாக ஒரு 500 மீட்டர் தொலைவில் ஜோதா அக்பரோடைய அரண்மனை இருக்குது. நம்ம முதல்ல அங்கே தான் போகிறோம். வாங்க போகலாம். நான் இப்போ கோட்டைக்குள்ளே வந்துட்டேன். கோட்டைக்குள்ளே வர்றதுக்கு வந்துட்டு நுழைவு கட்டணம் பார்த்தீங்கன்னா 15 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 50 ரூபா, 15 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. கோட்டைக்கு உள்ளே வந்த உடனே நாம் இப்போ முதல்ல பார்க்குற இடம் வந்து திவானயம். இது வந்து அக்பருடைய நீதிமன்றமாக இருந்திருக்கு. அக்பர் வந்துட்டு மக்களுக்கு வந்து நீதி வந்து வழங்குற இடம் இங்கே தான். மக்களை சந்திக்கிற இடமும் இங்கே தான். இந்த இடத்துல வந்து என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா, யாராவது மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து தூக்கிலிட மாட்டாங்க, தலையை வெட்ட மாட்டாங்க. நேராக வந்துட்டு அக்பர் ஒரு யானையை வளர்த்துருக்காரு. அந்த யானைக்கு அடியில் போய் போட்டுருவாங்க. அந்த யானை வந்து அவங்கள மிதிச்சே கூன்றுமா. அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்குற இடம் வந்து கிங் அக்பருடைய அமைச்சரவையை தான் பார்க்குறோம். முக்கியமாக அவருடைய 9 அமைச்சர்கள், அதாவது நவரத்ன அமைச்சர்கள்னு சொல்லுவாங்க, 9 பேரையும் வந்து சந்திக்கிற இடம்தாங்க இது. முக்கிய முடிவுகள், இந்த அரசவையை சேர்ந்த முக்கிய முடிவுகள் எடுத்தது எல்லாமே இங்கே தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, அந்த தூணுக்கு மேலே உட்கார்ற மாதிரி அங்கே தான் வந்து கிங் அக்பர் உட்காந்துருப்பார். சுற்றியும் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக அவங்க 9 நவரத்ன அமைச்சர்கள் உட்காந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து முக்கிய முடிவுகள் நிறையா, இந்த அரசவையை பற்றி நிறையா முக்கிய முடிவுகள் எல்லாமே எடுத்தது இந்த இடத்துல தான். இந்த இடத்துல தான் கிங் அக்பர் உட்காந்துருக்கிறாரு. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த தூண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தூணில் வந்து அனைத்து மதத்தோடைய குறியீடுமே நம்ம பார்க்க முடியுது. அவ்வளோ ஒரு அற்புதமாக இதில் வந்துட்டு செதுக்கியிருக்காங்க. நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் வந்துட்டு லூடோகம் எல்லாற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். கிங் அக்பரும் அவருடைய 3 மனைவிகளும் வந்து இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல், இந்த இங்கே வந்துட்டு தான் பகடையை வந்து உருட்டுவாங்களாம். உருட்டும் போது சுற்றி இருக்கிற கட்டங்களில் வந்து நகர்ந்து போகிறது வந்துட்டு நடன மங்கைகள்னு சொல்லுவாங்க, டான்சிங் கேர்ள்ஸ் இருக்காங்களே அவங்க தான் வந்து நகர்ந்து போவாங்களாம். யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களுடைய நடன மங்கை அவங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸை கொடுத்து அனுப்புவாங்களாம். இதான் வந்து ரெகுலராக வந்துட்டு லூடோ கேம் விளையாடுறதுக்காக கிங் அக்பரும் அவருடைய மனைவிகளும் பயன்படுத்தின இடம்தான் இது. நம்ம இப்போ பார்க்குறது வந்துட்டு பஞ்ச்மஹால். இது வந்துட்டு கிங் அக்பர் அவங்களுடைய ஃபேமிலி வந்து காற்று வாங்கிறதுக்கு மட்டுமே இதை கட்டியிருக்காங்க. இங்கே வந்துட்டு அந்த மஹாலில் வந்துட்டு ஒரு ரூம் கூட இல்லைங்க, பிளைனாக இருக்குதுங்க. இந்த பஞ்ச்மஹாலுக்கு நான் இப்போ வந்திருக்கிறேன். பஞ்ச்மஹால் வந்ததுமே இங்கே வந்துட்டு நல்லா ஃப்ரீயாக காற்று ஓட்டமாக இருக்குது. இதில் 3 பகுதியில் வந்து செவரு இல்லை, ஒரே பகுதியில் மட்டும்தான் செவரு இருக்குது. நல்லா ஃப்ரீயாக காற்று அடிக்குதுங்க இந்த பஞ்ச்மஹால். ஆனால் கீழே தான் நம்ம சுற்றி பார்க்கலாம். மேலெலாம் போயிட்டு நம்ம போய் சுற்றி பார்க்க முடியாது. மேலே போறதுக்கு வந்துட்டு அந்த கதவை வந்து அடைச்சிட்டாங்க. நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் வந்து அனுப் தாலோங்கிற இடம். இங்கே வந்து அக்பர் காலத்தில் வந்து உலகில் புகழ் பெற்ற பாடகர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் வந்து இந்த இடத்துல வந்து இசை நிகழ்ச்சி வந்து நடத்தியிருக்காங்களாம்.
இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியும் வந்து தண்ணி, நடுவில் வந்து உக்காந்து பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். ஏன் வந்து அப்படி இருக்குன்னா, இங்கே வந்து இவங்க பாட்டு பாடுறது வந்து தூரத்தில் இருக்கிறவங்க வந்து கேட்குற மாதிரி பிரதிபலிக்குமா அப்படி ரெடி பண்ணியிருக்காருங்க அக்பர். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி வந்து இப்போ இருக்குது, இதுக்கு முன்னால் வந்துட்டு அக்பர் காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரோஸ் வாட்டர் வந்து நிரப்பிடுவாங்களாம், அதாவது வந்து பன்னீர். அந்த வாசமும் ப்ளஸ் வந்து இவங்க பாட்டு பாடும்போது அதோடைய சவுண்டு வந்துட்டு தூரத்தில் இருக்கிறவங்களை வந்துட்டு கேட்குமா, அவ்வளோ ஒரு அற்புதமான இசை நிகழ்ச்சியெல்லாம் நடந்த இடம்தான் இது. அனுப்தால் பக்கத்தில் இங்கே வந்த உடனே 5 அடி உயரத்தில் தொட்டி மாதிரி ஒன்று இருந்தது, என்னடான்னு போய் பார்க்க போது தாங்க தெரியுது. இது அந்த காலத்தில் வந்து தீபம் ஏற்றுவதற்காக பயன்படுத்தியிருக்காங்க. எவ்வளோ பெருசாக கல்லாலேயே வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. 1-5 அடி உயரம் இருக்குங்க இது. அப்படியே இந்த சைடு வந்தனா இது வந்து டைனிங் ஹாலாக பயன்படுத்தியிருக்காங்க. அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க சாப்பிட்றது வந்து இந்த இடத்துல தானா, இங்கே தான் சாப்பிட்ருக்காங்க. சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு அரை அறையாக சின்ன சின்னதாக அலமாரியாக சூப்பராக கட்டியிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்குறது வந்து அக்பருடைய பெட்ரூம் தாங்க. இதான் வந்து அக்பருடைய பெட்ரூமு. இந்த ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து அக்பர் வந்து பெட்டு போட்டு இந்த இடத்துல தான் இருந்திருக்கு பெட்டு, இதில் தான் படுத்து தூங்கியிருக்காரு அவர். நம்ம இப்போ பார்க்குறது வந்து அக்பருடைய 2வது மனைவியான ஜோதாவுடைய அரண்மனையை தான் பார்க்குறோம். இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ராஜஸ்தான் ஸ்டைலில் வந்து கட்டியிருக்காங்க. இதுக்குள்ளே போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஜோதாவுடைய மாளிகைக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் வந்து ஜோதாவுடைய மகால்னு சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. சென்ட்ரலில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அப்போ வந்து துளசி வந்து வச்சு ஜோதா வந்து சுற்றி கும்பிட்டுருக்காங்க. அதாவது வந்து ஜோதா அக்பர் படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அது நிஜமாலுமே நடந்தது இங்கே தான். இங்கே வந்து ரூம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூம் வந்துட்டு மேலே வந்துட்டு ரூம் இருக்குது, இது ஃபுல்லாகவே ரூமு. இது வந்துட்டு வெயில் காலத்தில் வந்து தங்கிறதுக்கு ஆன ரூமாக. இதே வந்துட்டு இந்த சைடில் ரூம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூமானது வந்துட்டு குளிர் காலத்தில் வந்து தங்கிறதுக்கான ரூமாக. இது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜோதாவுடைய பூஜை அறையை தான் பார்க்க போகிறோம். இதான் வந்து ஜோதாவுடைய பூஜை ரூமாக இருந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைனிங்லாம் பாருங்களேன், கோவிலில் வந்து மணி தொங்குற மாதிரி அந்த டிசைனில் வந்துட்டு கல்லிலே செதுக்கியிருக்காங்க. இங்கே இது ஃபுல்லாகவே வந்து சாமி சிலை இருந்திருக்கு, ஃபுல்லாகவே வந்து சாமி சிலை இருந்திருக்கு. ஏன்னா ஜோதா வந்துட்டு அவங்க வந்து ஒரு இந்துங்கிறதால அவங்களுக்காகவே இந்த கோவில் வந்து அக்பர் வந்துட்டு கட்டியிருக்காரு ஜோதாவுடைய மாளிகைக்கு உள்ளேயே. இதுக்குள்ளே வந்ததும் இங்கே ஒரு கோவில் இருந்திருக்கு, இப்போ எதுவுமே இல்லைங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு ஒரு மேடை மாதிரி இருக்குது. இந்து கலாச்சாரப்படி எப்படி கோவில் இருக்குமோ அந்த மாதிரியே ஜோதாவுக்காக அவங்க அரண்மனைக்குள்ளே கட்டியிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஜோதாவுடைய கிச்சன் தாங்க. இதான் வந்து ஜோதாவுடைய கிச்சனு, அவங்களுடைய சமையல் அறை தான் இது. ஜோதா மகாலை வந்து பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த உடனே இங்கே இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மரியம் மகால். மரியம்ங்கிறவங்க வந்துட்டு அக்பருடைய 3வது மனைவி, அவங்களுடைய மகாலை தான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். இதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு சின்ன சர்ச்சு இருந்திருக்கு. மரியம்ங்கிறவங்க வந்துட்டு ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்காக வந்து அக்பர் வந்து கட்டின மாளிகை தான் இது. இந்த இடத்துல வந்து மரியத்துக்காக வந்துட்டு ஒரு விஷயம் வந்து அக்பர் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து சர்ச்சு வந்து ஒரு சின்னதாக ஒரு சர்ச்சு இருந்திருக்குங்க. அதாவது வந்து அக்பர் வந்துட்டு 3 மதத்திலையுமே வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஜோதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக வந்துட்டு அவங்க மகாலில் வந்து கோவில் கட்டி கொடுத்தாரு. அதே போல் மரியத்துக்கு வந்துட்டு இங்கே வந்து ஒரு சின்ன சர்ச்சு வந்து கட்டியிருக்கிறாரு. அக்பர் மேலே வந்துட்டு மிகப்பெரிய மரியாதையே வருதுங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க மனைவிகளை வந்து மதம் மாற்றம் செய்யாமல் அவங்க மதத்திலே வந்துட்டு வழிபடுறதுக்கு அவங்களுடைய கோட்டையிலேயே வந்துட்டு சின்ன சின்னதாக அவங்கவுங்களுக்குன்னு சொல்லிட்டு கோவில் கட்டி கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய விஷயங்க இதெல்லாம்.
கோட்டைக்கு பின்னாடி வந்த உடனே இந்த இடத்துல தான் வந்துட்டு யானை குதிரை ஒட்டகங்களை வந்து கட்டுற இடமும் தான் இந்த இடமா. இங்கே வந்து 1000 யானைகளுக்கு மேலே வந்து கட்டியிருப்பாங்களாம். இன்னமும் வந்து யானை குதிரை ஒட்டகங்களை வந்து கட்டுறதுக்கு வந்து அந்த கல் வச்சுருப்பாங்களாம். அந்த கல் இன்னமுமே அங்கே இருக்குது. அந்த கல்லில் வந்து ஓட்டையில் தான் வந்து சங்கிலி போட்டு கட்டி யானைகளை வந்து கட்டி வச்சுருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் குதிரை ஒட்டகம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் ஃபுல்லாக வந்து கட்டி வச்சுருக்காங்க. மிக பெருசாக இருக்குங்க. நீங்கள் இதில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த இடம். உதய்பூர் சிக்ரி இந்த ஊர் வந்து உருவான வரலாறு சூப்பரான வரலாறு. அக்பர் வந்து குஜராத் போருக்கு போயிட்டு குஜராத் போரில் வந்து ஜெயிச்சுட்டு அங்கேருந்து ஆக்ராவுக்கு வர்றதுக்கு வந்திருக்காருங்க. வரும்போது இந்த பதைப்பூருங்கிற இந்த ஊரில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு, ரெஸ்ட் எடுத்திருக்காரு. ரெஸ்ட் எடுக்கும்போது இங்கே வந்துட்டு ஒரு துறவியை மீட் பண்ணியிருக்காரு. அந்த துறவியோட பேர் வந்து சலீம். அவர் வந்துட்டு அவர்கிட்ட போயிட்டு அக்பர் போய் இதே மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகி 3 மனைவிகள் இருக்காங்க, எனக்கு இன்னும் வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்துட்டு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஆக்ராவிலேருந்து இந்த பதேப்பூருங்கிற ஊரில் இங்கே வந்து தங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு ஆக்ராவிலேருந்து இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க முகலாய பேரரசு எல்லாருமே. அக்பர் இங்கே வந்து ஷிஃப்ட் ஆனவுடனே அவருக்கு வந்துட்டு ஒரு அழகான ஆண் மகன் ஜோதாவின் மூலமாக பிறந்தது. அந்த பையனுடைய பேர் தான் ஜஹாங்கீர். அவரு தாங்க ஷாஜகானுடைய அப்பாங்க. அந்த ஒயிட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து தர்கா, சலீம் ஜஜித்துடைய தர்காங்க. அது ஃபுல்லாக இங்கே உள்ளே வர்றதுக்கு வந்துட்டு நம்ம பே பண்ணவே தேவையில்ல. சூப்பராக கட்டியிருக்காங்க. சுற்றியும் வந்துட்டு நிறையா ரூம்ஸ் இருக்குது. டிசைனிங் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு சலீமோடைய தர்காங்க. அதாவது வந்து அக்பர் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு துறவியை மீட் பண்ணார்ல, அந்த துறவி சலீமோடைய தர்கா தான் அவங்க. இது இதுக்குள்ளே வந்து அவருடைய சமாதி இருக்குது. இங்கே போயிட்டு நம்ம போய் வழிபட்டோம்னா யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்பப்படுது. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பாய்.